ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீஷோவை பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ வந்து அதுக்குண்டான ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கும் நிறையா கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அது வீடியோவாக நான் உங்களை அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து மீஷோ செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ வாங்க கேள்விக்குள்ளே போனால், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் செல்லராக வந்து ரீசெல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இதோட மீனிங் என்னென்னா, ஒருத்தங்கிட்ட வாங்கி நான் வந்து ரீசெல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. பட் பண்ணலாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மெத்தடு. நீங்கள் ரீசெல் செல்லராக ரீசெல் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி உங்கள் பேரில் இருக்கணும், ஜிஎஸ்டி இருந்தால் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்கள் ரீசெல் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆல்ரெடி நீங்கள் ரீசெல் பண்ணிடுவீங்க. ரீசெல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்டை வாங்காமல் ப்ராடக்ட் நீங்கள் பார்க்காமையே நீங்கள் ரீசெல் பண்ணுவீங்க. ஸோ ஆனால் வந்து நீங்கள் செல்லராக இருக்கும் போது அந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க மேனுஃபேக்சரு, இல்லை யாரோ ஹோல்சேலரோ யாரோ ஷாப் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் வாங்கி நீங்கள் பொருளை வந்து நீங்கள் தான் பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் நீங்கள் பொருளை வாங்காமல் ட்ராப் ஷிப்பிங் மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது. பொருளை வாங்காமல் பார்க்காம நீங்கள் கண்டிப்பாக செல் பண்ண முடியாது. உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்காங்க, டூ டேஸ்க்குள்ளே உங்கள் ஆர்டர் எடுத்து டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் ஒரு வேறு இடத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக அனுப்ப முடியாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் கஸ்டமருக்கு கண்டிப்பாக அனுப்ப முடியாது. அதே மாதிரி சென்னைக்குள்ளே நீங்கள் இருந்துகிட்டு இன்னொரு இடத்துல வேறு இடத்துல ப்ராடக்ட் இருக்குது, திருப்பூரில் இல்லை ஈரோட்டில் இருந்து டைரெக்டாக அனுப்பினாலும் அதுவும் முடியாது. சரியா, நீங்கள் பிக்கப் அட்ரெஸ்ஸு ஒரு அட்ரஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் வந்து ஷிப்மெண்ட் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசெல் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்கள் சப்ளையர் ப்ளஸ் ஹோல்சேலர்கிட்ட நீங்கள் டீலிங் பண்ணிவிட்டு டீலிங் வச்சுட்டு இந்த மாதிரி நான் உங்கள் ப்ராடக்ட்டை விற்று தரேன் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி நீங்கள் பண்ணலாம். பட் அதுலேயும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதுலேயும் கொஞ்சம் நிறையா சிக்கல்கள் இருக்குது. உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். சப்போஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இதுலேயும் உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நல்லா யோசித்து இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரீசெல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோவாக நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.